கிராமத்து கோவில்கள், கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொல்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஜென் ரீட்ரீட்ல நம்ம பார்க்க இருப்பது தெளிவான ஞான விளக்கம். ரயோனின் என்ற பெண் புத்த சந்நியாசினி 1797 பிறந்தார். அவர் ஜப்பான் தேசத்து புகழ்பெற்ற படை வீரராகிய சின்கென் பேத்தி ஆவாள். அவளுடைய கவித்தன்மையும் காண்போரை கவரும் அழகும் அவளை அவருடைய 17வது வயதில் ராணியின் அந்தப்புற பணிப்பெண்களில் ஒருவளாக ஆக்கியது. இந்த இளம் வயதிலேயே அவள் புகழ்பெற்று விளங்கினாள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த ராணி இறந்துவிட்டாள். இது ரயோனின் நம்பிக்கையான கனவுகளை தகர்த்துவிட்டது. இந்த உலகத்தின் நிலையாமையை அவள் இப்போதுதான் மிகவும் தெளிவாக உணர்ந்தாள். இதன் பிறகுதான் அவள் ஜென்னை படிக்க ஆர்வம் கொண்டாள். ஆனால் அதற்கு அவளுடைய சுற்றத்தார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்கள் இவளுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். தான் 3 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்து விட்டு பிறகு சன்னியாசினி ஆகிவிடுவதாக அவர்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள். அவள் தன் 25வது வயதுக்குள்ளாகவே அந்த உறுதிமொழியை நிறைவேற்றிவிட்டாள். பிறகு அவளுடைய கணவனோ மற்றும் சொந்தக்காரர்களோ அவளுடைய ஆசைக்கு குறுக்கே நிற்கவில்லை. அவள் தன் தலையை மொட்டையடித்து கொண்டு தன் பெயரை ரயோனின் என்று மாற்றிக்கொண்டு, அதாவது அதன் அர்த்தம் என்னென்னா தெளிவான ஞான விளக்கம் என்பது, இப்பொழுது தன்னுடைய ஆன்மீக யாத்திரையை தொடங்கிவிட்டாள். அவள் ஈடோ நகரத்துக்கு வந்து செட்சு என்பவரிடம் தன்னை ஒரு சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். அவள் மிகவும் அழகாக இருந்த காரணத்தால் அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் அவளை வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். அவள் அடுத்து ஹாக்கு என்ற மாஸ்டரிடம் சென்றாள். அவளுடைய அழகு அங்கு தொல்லையை ஏற்படுத்தும் என்று கருதி அவரும் அவளை நிராகரித்து விட்டார். இதனால் விரக்தியடைந்த ரயோனின் ஒரு பழுத்த இரும்பு கம்பியை எடுத்து தன் முகத்தில் வைத்து தீத்து கொண்டாள். ஒரு சில வினாடிகளில் அவளுடைய முக அழகு மறைந்துவிட்டது. ஹாக்கு இப்பொழுது அவளை தன் சீடராக ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் நினைவாக ரயோனின் ஒரு சிறிய கண்ணாடியின் பின்பக்கத்தில் ஒரு சிறு கவிதையை எழுதினாள். அதன் கருத்து என்னென்னா, நான் ராணிக்கு சேவை செய்யும் பொழுது என் ஆடை நறுமணம் வீசுவதற்காக வாசனை புகை போடுவேன் என்று வீடற்ற பரதேசியாகி ஜென் கோவிலுக்குள் நுழைய என் முகத்தை தீத்து கொண்டேன் என்பதாகும். பிறகு ரயோனின் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது இன்னொரு கவிதையும் எழுதினாள். அதன் கருத்து என்னென்னா, 65 தடவை என்னுடைய கண்கள் இந்த மாறும் பருவகால காட்சிகளை பார்த்து விட்டது. அந்த பௌர்ணமி நிலவை பற்றி எவ்வளவோ சொல்லியாய்விட்டது. இனிமேல் என்னிடம் அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. காற்றடிக்காத அமைதியான சூழ்நிலையில் இந்த பைன் மற்றும் சிடார் மரங்களின் மெல்லிய ஓசையை காது கொடுத்து கேளுங்கள் என்று அதில் கூறியிருந்தாள். ஜென்னை தவிர மற்ற மதங்கள் அனைத்தும் கடவுளை வெளியேதான் தேட முயற்சிக்கின்றன. இதனால்தான் இத்தனை மதக்கலவரங்களும் மதப்போர்களும் புனிதப் போர்வங்களும். இதனால் ஏதோ ஒரு வகையில் உருவ வழிபாடு நிரந்தரமாகிவிட்டது. அது தவறு என்று சொல்லவில்லை. வெளியே தேடுவது என்பது மனதோடு நடக்கும். மனம் ஏதாவது ஒன்றை பற்றி கொள்ளவே முயலும். அது தன்னை புனிதமாக்க, ஒழுக்கமாக்க, தெய்வீக சிந்தனையோடு காட்டிக்கொள்ள முனையும். இதனால் மனம் தன்னை வலிப்படுத்திக் கொள்கிறது. வலுப்படுத்தி கொண்ட மனம் பல சிந்தனைகளை கொடுக்கும். ஆனால் சித்திகள் அனைத்தும் இந்த உலகம் சார்ந்தவையே. அவை என்றுமே அழியக்கூடியது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
அது ஒருபோதும் ஞானத்தை கொடுக்காது. ஆகவேதான் சாஸ்திரம், சம்பிரதாயம், ஒழுக்க நியதிகள், பூஜை, விரதம், ஜபம் போன்றவைகளை மட்டும் கடைபிடிக்கும் நபர்கள் உண்மையான ஞான விளக்கத்தை, ஞானத்தை அடைவது மிக மிக குறைவு. நன்றி. மீண்டும் இதுபோன்ற பதிவுகளில் சந்திப்போம். வணக்கம்.